நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய் ராஜா ராணி திரைப்படத்துடைய மூன்று முக்கிய தூண்கள் இங்கே உட்காந்துருக்காங்க அவங்க கிட்ட சில கேள்வியெல்லாம் கேட்கல இப்போ மெயின் பில்லர் வந்து இங்கே நடுவில் உட்காந்துருக்காரு இப்போ ஆர்யா ஜி சொல்லுங்க இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப ரசித்து நடித்த ஒரு சீன் அப்படின்னா இந்த படத்தில் எந்த சீன் ஹவுஸ் போர்ஷன்ஸில் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்க வீட்டில் நடக்கிறது நிறைய பிரச்சனை தான் எப்போவுமே பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருப்பான் அந்த ஹோல் ஃபில்ம்

ரெண்டு மூணு சீன்ஸ் உங்களை ரொம்ப தொட்டுச்சு என் எதில் ஒர்க் பண்ணுறதுல ரொம்ப என்ஜாய் பண்ணிங்க ஃபஸ்ட்டு பண்ணது வந்து நயன்தாரா ஒரு சின்ன ஒரு போர்ஷன் இருக்கும் ஷீல் ஷீல் ஸ்டார்ட் டாக்கிங் அபவுட் ஹர் பாஸ்ட் ஓர் யூனோ சம்திங் அங்கேருந்து ஒரு ஆர் ஆறு ஒன்று டேக் ஆஃப் ஆகும் அது வந்து ரொம்ப ரசித்து ஒர்க் பண்ணோம் அந்த ஹோல் எபிசோடு அப்புறம் இவருடைய ரிவைவல் பீரியட் ஒன்று இருக்கும் அதுக்கு வந்து ஒரு ஹோல் மியூசிக் சீக்வன்ஸ் ஒன்று இருக்கும் அந்த ரெயினில் வந்து ஆரம்பிக்கும் ஸோ தட் வாஸ் லைக் பியூட்டிஃபுல் ரொம்ப நல்லா வந்துச்சு முக்கியமான விஷயம் என்னென்னா அட்லி இந்த இந்த படத்தில் சம்பவம் கேள்விப்படவே முதல் முறையா கேள்விப்படுறோமே ஜிவி நீ சொல்ற ஒரு செகண்ட் வரும் அது வந்து நான் பாடி ரெக்கார்ட் இருந்தேன் கூடவே பாடிக்கிட்டு இருந்தான் ரொம்ப நீங்க பாடுறதுக்கு பூத்துல போய் பாடுப்போம் நான் பாடிட்டேன் பாடிட்டு வந்ததுக்கு அப்புறம் கூட மூஞ்சி அப்படியே இருந்துச்சுன்னா என்னடா அப்படின்னு கேட்டா நானும் பாடுவேன் அது அப்படின்னா சரி போய் பாடி தோலை சொல்லிட்டு ஓகே சோ அடுத்த படத்துல ஒரு ஃபுல் ஃபிளட் சாங் ஏன் படத்துல பாட மாட்டேன் ஜீவியோட கம்போசிஷன்ல கண்டிப்பா பாடுவேன் அப்புறம் இப்போ நீங்க அந்த ரெண்டு மூணு வாரங்கள் பாடிங்க அது ஹம்மிங் அது யார் வேணா பண்ணலாம் கூட்டத்துல பண்றது இப்போ கொஞ்சம் எங்களுக்கா ஹம் பண்ணுங்க காத காதை மூடிக்கங்க நல்ல எல்லாம் இருக்கீங்க ஐ அம் சாரி ஹே